Hi students, very good morning. So what are the topics we have discussed in this lesson? Optics means the first one, properties of light, then refraction of light, the scattering of light. The last topic is types of lens. So in this topic we discussed different types of lens: convex lens, biconvex lens, concave lens, then biconcave lens, then plano convex and plano concave lens. So these are the different types of lenses. So when we enter into this topic, we must know 5 important terms. What are the terms? They are means the first one, principal focus or focal point, then optical center, the next one is a principal axis, fourth one is a focal length, and the last one is a center of curvature. Okay, the last one is a center of curvature. So the first term, focal point. In the focal point na enna abindrada ipo nama paaka porom. So in the focal point ku ni enna seiyalam abina nee indha mariyana experiment you did in your childhood days. So kandipa and experiment nee senji paathirpa enna abin paathomna. So or ordinary convex lens kadaila nee vaangirundirpa, indha convex lens use panni nee enna pannirpa abina sunlight oda rays alla enna pannirpa abina converge pannirpa. Ipo na sollumbodhu இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் உனக்குள்ளே வரும். ஸோ அப்போ அந்த லைட் ரேஸை நம்ம கன்வெர்ஜ் பண்ணக்கூடிய டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைட் ரேஸ் எல்லாம் கன்வெர்ஜ் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து நமக்கு வந்து கன்வெர்ஜ் ஆகி கிடைக்கும். அந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த பிரைட்டான பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்றோம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஃபோக்கல் பாயிண்ட் நமக்கு எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹியர் 5 லைட் ரேஸ், நிறையா லைட் ரேஸ் வந்து லென்ஸில் பண்ணோம். பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 லைட் ரேஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தீஸ் லைட் ரேஸ் ஆர் ஃபால் ஆன் திஸ் லென்ஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன். ஓகேயா? ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லைட் ரேஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸில் பட்டுட்டு ரிஃப்ராக்ட், அதோட பாத் வந்து என்னாகுது அப்படின்னா டிவியேட் ஆகுது. சென்டரில் உள்ள லைட் ரேஸ் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு, ரிமைனிங் லைட் ரேஸ் ஆர் ரிஃப்ராக்டட் அண்டு தீஸ் லைட் ரேஸ் ஆர் கன்வர்ஜ்ட் இன் எ பர்டிகுலர் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட். ஓகே, தேர்ட் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்டிக்கல் சென்டர். வேர் இஸ் இட்? So this is the center point of lens. Okay, optical center, this is the center point of lens, O. Okay, the next one is focal length. Okay, focal length. So focal length value vandha nam eppadi calculate pannalam appdin paathomna, the distance between optical center and principal focus is known as a focal length. The distance between optical center and focal point or principal focus is known as a focal length. Okay, so upon the focal length value enna agudhu appadina it is different for any lens. Okay, ella lens ku onnu pola irukum appdi nama vandu solla mudiyadhu. So idu vandu enna aite irukum appdina differ aite irukum, ovvoru lens ku inda values vandu differ aagum. Okay, next one, principal axis. Idu enna principal axis appdin paathomna, in the optical center maximum optical center kana point om ப்ரின்சிபல் ஃபோக்கஸ்க்கான பாயிண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் லைனில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ ஆப்டிக்கல் சென்டர் வழியாகவும் ஃபோக்கல் பாயிண்ட் வழியாகவும் க்ராஸ் ஆகக்கூடிய அந்த லைட் ரேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்றோம். ஸோ த லைட் ரேஸ் விச் இஸ் பாசிங் த்ரூ, த லைட் ரேஸ் விச் இஸ் பாசிங் த்ரூ ஆப்டிக்கல் சென்டர் அண்டு ஃபோக்கல் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் ப்ரின்சிபல் ஆக்சஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு இந்த பிளாக் கலரில் டினோட் பண்ணியிருக்கிறது இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்றோம். ஓகே, த லாஸ்ட் ஒன் இஸ் ஆப்டிக் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகேயா? ஸோ த லாஸ்ட் ஒன் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ வந்து இதை நம்ம எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லைட் ரேஸ் வந்து என்ன இருக்கும் ஆக்சுவலாக, இந்த லென்ஸ் அப்படின்றது எங்கேருந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே இருந்து இதை நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, விச் இஸ் கெட்டிங் ஃப்ரம், இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு
இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிரர் ஒரு கிளாஸ் பீஸ்லேருந்து தான் இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா செப்பரேட் பண்ணியிருப்போம், இல்லை அந்த மிரர் பீஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டைமில் இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளாஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும் பார்த்தியா, அந்த சென்டர் பாயிண்ட்டை தான் இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸுக்கான சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகேயா, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கிளாஸ்க்கான சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இமேஜஸ் ஃபார்ம்டு டியூ டு ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்வெக்ஸ் அண்டு கான்கேவ் லென்ஸ். ஸோ அந்த இமேஜஸ்க்கான ஃபார்மேஷனுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா வி மஸ்ட் நோ 3 இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ். தீஸ் ரூல்ஸ் ஆர் கிவன் இன் யுவர் டெக்ஸ்ட் புக் இன் பேஜ் நம்பர் 20. த ஃபஸ்ட் ரூல் இஸ் வென் எ ரே ஆஃப் லைட் ஸ்ட்ரைக்ஸ் த கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் லென்ஸ் ஆப்ளிக்லி அட் இட்ஸ் ஆப்டிக்கல் சென்டர் இட் கண்டினியூஸ் டு ஃபாலோ இட்ஸ் பாத் வித்தவுட் எனி டிவியேஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு ஆப்டிக்கல் சென்டர் வழியாக, ஸோ ஆப்டிக்கல் சென்டர்ன்றது நமக்கு எங்கே இருக்குது, ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட்டு, இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா சென்டர் பாயிண்ட் இங்கே தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்டிக்கல் சென்டர் இருக்குது. ஸோ இந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியாக க்ராஸ் ஆகக்கூடிய எந்த ஒரு லைட் ரேஸும் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிவியேட் ஆகாமல் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரூல். ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரூல். ஓகே, தென் செகண்ட் ரூல், வென் ரேஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் ஸ்ட்ரைக்ஸ் எ கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் லென்ஸ் த ரிஃப்ராக்டர் ரேஸ் ஆர் கன்வர்ஜ்டு டு ஆர் அப்பியர் டு டைவர்ஜ் ஃப்ரம் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு வந்து என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் எது நம்மளுக்கு பிரின்சிபல் ஆக்சஸ், இங்கே நமக்கு பிளாக் கலரில் டினோட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லைன் தான் நம்மளுக்கு வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்றாங்க. அப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலலாக வரக்கூடிய லைன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வருது. ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலலாக வரக்கூடிய லைன் ஆக்சுவலாக இந்த இடத்துல லென்ஸ் இல்லை அப்படின்னா இதோட பாத் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிருந்திருக்கும். பட் ஆனால் நமக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஏன் என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லென்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல லைட் ரேஸ் வந்து என்னாகுது அப்படின்னா டிவியேட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு ரிஃப்ராக்ஷன் இருக்குது. ஓகேயா, ஸோ அப்போ ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய அந்த லைட் ரேஸ் எந்த பாயிண்ட் வழியாக ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட் எஃப். ஓகே, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட். அதே மாதிரி இங்கே கான்கேவ் லென்ஸுக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கான்கேவ் லென்ஸில் வந்து பார்த்தோம்னா லென்ஸில் பட்டதுக்கப்புறமேட்டு இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதே பிரின்சிபல் ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டைவர்ஜ் ஆகி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் கன்வர்ஜ் ஆகுது, கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டைவர்ஜ் ஆகி லைட் ரேஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து செகண்ட் ரூல். ஸோ ஃபஸ்ட் ரூல் என்ன சொன்னேன் மைண்டில் வச்சுக்கோ, செகண்ட் ரூல் நம்ம பார்த்துட்டோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வென் ஏ ரே பாசிங் த்ரூ கான்வெக்ஸ் ஆர் வென் ஏ ரே பாசிங் த்ரூ ஆர் டைரக்டட் டுவர்ட்ஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஸ்ட்ரைக்ஸ் ஏ கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் லென்ஸ் த ரிஃப்ராக்டட் ரே வில் பி பேரலல் டு த பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைட் ரே ட்ராவல் பண்ணுது. ஓகேவா, ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு லென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லென்ஸுக்கு ரைட் சைட்லேயும் பிரின்சிபல் ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும், லெஃப்ட் சைட்லேயும் பிரின்சிபல் ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும், ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா ஏன்னா லென்ஸ் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தோம்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலால் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ ரெண்டு சைட்லையுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸுக்கு பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலலாக ஒரு லைட் ரேஸ் வருது அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இது என்ன ஆகும் அப்படின்னா பேரலல் லைட் ரேஸாக இருந்தது அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் மஸ்ட் க்ராசிங் த்ரூ திஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் பாயிண்ட். இது கண்டிப்பாக எது வழியாக மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். ஓகேவா,
ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ரூலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே லைட் ரேஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வந்திருக்கு. ஓகேவா? இங்கே லைட் ரேஸ் வந்து எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா பேரலாக இல்லை, ப்ரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வருது. ஸோ ப்ரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக லைட் ரேஸ் வந்தது அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இது எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் பேரலல் டு த ப்ரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்றாங்க. அதாவது நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ரூலும் இந்த தேர்ட் ரூலும் கொஞ்சம் உல்டாவாக இருக்கும். ஸோ அங்கே நம்ம எப்படி பார்த்தோம் ப்ரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரேஸ் வந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைட் ரேஸ் வந்தது அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் தட் லைட் ரேஸ் ட்ராவல் பேரலல் டு த ப்ரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ரூலும் இப்போ நம்ம லாஸ்ட்டு பார்த்துருக்குற ரூலும் வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஃபார்மில் இது இருக்குது. ஓகேவா? ஸோ மூணு ரூலுமே ரொம்ப ஈஸியான ரூல் தான், கொஞ்சம் மைண்டில் தான் வச்சுக்கோ. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இந்த லென்ஸோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதனோட ஃபார்மேஷனுக்கு பாரு இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ரிசம்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுறாங்க. சென்டரில் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்லாப் இருக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ லைட் ரேஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸ் பீசஸ் வழியாக ட்ராவல் பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் ரிஃப்ராக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரிசத்தில் வந்து மேக்ஸிமம் ரிஃப்ராக்ஷன் இருக்குது. சென்டரில் வந்து கிளாஸ் லேப் ஆட்டம் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரிஃப்ராக்ஷன் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதோட கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாரு. ஸோ மேக்ஸிமம் ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அதோடய எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் வேல்யூவும் ஹையாக இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளாஸ்லேருந்து தான் லென்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செப்பரேட் அவுட் பண்ணுறாங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டை தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றோம். ஓகேயா? இந்த ஸ்பெரிக்கல் பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட்டை சென்டர் ஆஃப் கர்வேச்சர், டிஸ்டன்ஸை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றோம். ஸோ இந்த லென்ஸை பற்றின ஒரு ஐடியா உனக்கு வேணுன்றதுக்காகவே இந்த வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா லைட் ரேஸும் கன்வர்ஜ் ஆகக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் ஃபோக்கல் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் சென்டர். ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த். ஓகே, தின் லென்ஸு திக் லென்ஸு. கான்வெக்ஸ்லேயே தின்னாக இருந்தால் எப்படி இருக்கும், திக்காக இருந்தால் எப்படி இருக்கும், இவங்களுக்கான ஃபோக்கல் பாயிண்ட் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்க போகுது. இப்போ திக் லென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே கன்வர்ஜ் ஆகிடுது. ஓகேயா? பட் ஆனால் இதே இது தின் லென்ஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கன்வர்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபோக்கல் லென்த் ஆஃப் திக் லென்ஸ் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தின் லென்ஸ். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் நீ வந்து உன்னோட சைல்ட்ஹுட் டேஸில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் செஞ்சுருப்ப அப்படின்னு நான் சொன்னேன். ஈவன் நம்மளுடைய ஐபாலில் இருக்கிறதுமே வந்து பார்த்தோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஐபாலில் நம்மளுக்கு தெரியும் லென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அந்த லென்ஸ் வந்து என்ன அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ். அதோட இமேஜ் நமக்கு ரெட்டினாவில் போய் விழுகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி லைட் ரேஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆகிடுது. இதே இது கான்கேவ் லென்ஸாக இருந்தது அப்படின்னா லைட் ரேஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆகிறதுக்கு பதிலாக அங்கே லைட் ரேஸ் எல்லாம் டைவர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாரு. கான்கேவ் லென்ஸோட சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா தின்னாக இருக்கும், அவுட்டர் எட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்கிறதுனால தான் லைட் ரேஸ் எல்லாம் டைவர்ஜ் ஆகிட்டுருக்கு. இன்வர்டு கர்வேச்சர்.
ஓகேவா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து அது என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டைவர்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்றோம். ஸோ கான்வெக்ஸுக்கும் கான்கேவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணோம்னா அங்கே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பிரைட்டாக தெரியும், ஆனால் அந்த பாயிண்ட் வந்து என்ன ஆகிறது இல்லை அப்படின்னா ஹீட் ஆகிறது இல்லை. ஆனால் இதே இது கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து பார்த்தோம்னா ஹீட் ஆகும். ஸோ மயோபியா, ஷார்ட் சைட்டட்னஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டோரில் இருக்கக்கூடிய பீப் ஹோல்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்வெக்ஸ் லென்ஸு கான்கேவ் லென்ஸுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் எப்படின்றத பார்த்தோம். இதை பற்றின உனக்கு ஐடியா உனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இமேஜ் ஃபார்மேஷன் பை யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸு. கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இமேஜோட ஃபார்மேஷன் நம்மளுக்கு எந்தெந்த பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கே நமக்கு இமேஜ் வந்து கேப்சர் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு 6 பிக்சர்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்டை நம்ம இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மட்டும்தான் நமக்கு லைட் ரேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பேரலல் லைட் ரேஸாக இருக்குது. ஓகே, அந்த லைட் ரேஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே இருக்க போகுது அப்படின்னா அந்த லென்ஸில் பட்டுட்டு ரிஃப்ராக்ட் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இமேஜை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டு தான், அது பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே, அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே கிடச்சிருக்கக்கூடிய இமேஜோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா விச் இஸ் வெரி டிம்னிஷ்ட். அது வந்து பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜாக நமக்கு அது இருக்குது. ஓகேயா? ஸோ ஆப்ஜெக்டை நம்ம இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஃபோக்கஸில் கிடைக்குது. இங்கே என்ன மாதிரியான பாயிண்ட் இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோம். லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டை ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். தென் லென்ஸுக்கு லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கும். ஓகே, லெஃப்ட் சைடில் உள்ளதை F1 பாயிண்ட்னும் ரைட் சைடில் உள்ளதை F2 பாயிண்ட்னு சொல்கிறோம். இதோட டபுள் வேல்யூ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2F அப்படின்றோம். இந்த 2Fக்கான அனதர் நேம் வந்து என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் கோவேச்சர். ஓகேயா? ஸோ எஃப் வேல்யூவை 2 மல்டிப்ளை பண்ணோம், அதோட டபுள் டைம்ஸ் வேல்யூ தான் என்னது அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. ஓகேயா? ஸோ அப்போ இதை வந்து 2F2 சொல்கிறோம். அதே மாதிரி லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2F1 அப்படின்றோம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் எஃபோட வேல்யூ வந்து 10 cm அப்படின்னா 2Fஓட வேல்யூ வந்து 20 cm இருக்க போகுது. ஸோ இதைத்தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். த நெக்ஸ்ட் கான்செப்ட் இங்கே நம்ம இதை எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பியாண்டு சி. ஸோ சீனு இதை டினோட் பண்ணலாம் இல்லை 2F சொல்லலாம், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ வென் வி பிளேஸ்டு த ஆப்ஜெக்ட் பியாண்டு சி ஆர் பியாண்டு 2F என்ன நடக்குதுன்னு பாரு. ஸோ இங்கே ரெண்டே ரெண்டு லைட் ரேஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் ஏபி. ஏபின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்டை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அப்போ த லைட் ரேஸ் விச் இஸ் ஃபால் ஆன் தி ஆப்ஜெக்ட். ஓகேயா? ஸோ அதில் பட்டிருக்கக்கூடிய அந்த லைட் ரேஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் எதை வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸை வந்து ரீச் பண்ணுது. ஸோ ஒன் ஆஃப் த லைட் ரே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லென்ஸில் பட்டுட்டு ரிஃப்ராக்ட் ஆகி எந்த பாயிண்ட் வழியாக ட்ராவல் பண்ணுது அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ட்ராவல் பண்ணுது. ஸோ அனதர் லைட் ரே விச் இஸ் பாசிங் த்ரூ தி ஆப்டிக்கல் சென்டர். ஸோ தீஸ் லைட் ரேஸ் ஆர் கன்வர்ஜின் எ பர்டிகுலர் பாயிண்ட். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ரெண்டு லைட் ரேஸுமே மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாயிண்டில் தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இமேஜ் கிடைக்குது. ஸோ இமேஜ் நம்ம எப்படி டினோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா A-B- அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய இமேஜோட சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது விச் இஸ் வெரி ஸ்மாலர் இன் சைஸ். நெக்ஸ்ட்டு எரெக்ட் ஆர் இன்வெர்டட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கிடச்சிருக்கக்கூடிய இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இன்வெர்டட் இமேஜாக தான் இருக்குது. ஓகேவா? கிடச்சிருக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குது, இன்வெர்டட் ஆரோ மார்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தலைகீழாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம்னா இன்வெர்டட் இமேஜ்.
Okay, when an object is placed behind the center of curvature or beyond C or beyond 2F, both are same. A real and inverted image is formed between the center of curvature and the principal focus. எங்க கிடைச்சிருக்குன்னு பாரு. கிடைச்சிருக்கக்கூடிய இமேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா between F and 2F. Fக்கும் 2Fக்கும் இடையில தான் வந்து பார்த்தோம்னா இமேஜ் கிடைச்சிருக்கு. The size of the image is the same as that of the object. Okay, the size of the image is the same as that of the object. More or less வந்து பார்த்தோம்னா சேமாக இருக்கும். Okay. So normal வந்து பார்த்தோம்னா beyond C ல place பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட சைஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். இது நம்மளுக்கு இந்த பிக்சரை பார்க்கும்போதே கிளியராக இருக்கும். சேம்னு நம்ம இங்கே இதை வந்து சொல்ல முடியாது. வந்து பார்த்தோம்னா சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட சைஸ்லேருந்து. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன், த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் சி. சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணோம்னா இமேஜ் எங்கே நமக்கு கிடைக்கும்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஆப்ஜெக்டை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆக போகுது இதைத்தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஹியர் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் சி. ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீல வந்து பிளேஸ் பண்ணுறோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ எங்கே கிடைக்குதுன்னு பாரு. வென் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜஸ் ஃபார்ம்ட் அட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் பிளேஸ் பண்ணோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் தான் நமக்கு இமேஜும் கிடைக்குது. த சைஸ் ஆஃப் தி இமேஜ் இஸ் த சேம் அஸ் தேட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். சைஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து என்ன சைஸில் இருந்ததோ 5 சென்டிமீட்டர் இல்லை 10 சென்டிமீட்டர் அப்படின்னா அதே 10 சென்டிமீட்டரில் தான் நமக்கு இமேஜோட சைஸுமே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான பிக்சர் பாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா வென் வி பிளேஸ் த ஆப்ஜெக்ட் அட் சி. ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சீல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அகெயின் இங்கேயே நம்ம ரெண்டு லைட் ரேஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒன் லைட் ரே விச் இஸ் ஃபால் ஆன் த லென்ஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் வில் பாசஸ் த்ரூ தி பிரின்சிபல் ஃபோக்கஸ். அனதர் லைட் ரே விச் இஸ் பாசிங் த்ரூ தி ஆப்டிக்கல் சென்டர். தீஸ் டூ லைட் ரேஸ் ஆர் கன்வர்ஜ்ட் இன் எ பர்டிகுலர் பாயிண்ட். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து எந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு எந்த பாயிண்ட்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 2F தான் கிடச்சிருக்கு. 2F2 கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஆப்ஜெக்டை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணியிருந்தோம், 2F1 பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஓகேயா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1 பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இமேஜ் நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா அதே இதில் C2 கிடச்சிருக்கு. இங்கே நம்ம ஒரு 20 சென்டிமீட்டர் லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லென்ஸோட அதே ரைட் சைடில் அதே 20 சென்டிமீட்டரில் நமக்கு இமேஜும் கிடச்சிருக்கு. ஸோ இதோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெர்டட் இமேஜஸாக இருக்குது. இது ஒன்று தான் இதில் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இன்வெர்டட் இமேஜாக இருக்குது. பட் ஆனால் சைஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது. ஓகே த நெக்ஸ்ட் ஒன், ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் F and C. F and C அப்படின்னு பார்த்தோம்னா F-க்கும் C-க்கு இடையில ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறோம், தெரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஆப்ஜெக்டாக F-க்கும் C-க்கு இடையில பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே 2F1னாலும் C-னாலும் சேம் தான். ஸோ அப்போ F-க்கும் C-க்கு இடையில ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரெண்டு லைட் ரேஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கன்வர்ஜ் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நமக்கு இமேஜ் கிடைக்குது. அதை A-B-னு சொல்கிறோம். பட் ஆனால் இப்போ இமேஜோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட சைஸோட கம்பேர் பண்ணும்போது விச் இஸ் அ லார்ஜர் இன் சைஸ் பட் இட் இஸ் இன்வெர்டட் இமேஜ். ஓகேயா? லார்ஜர் சைஸில் இருக்குது ஆனால் இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இன்வெர்டட் இமேஜஸாக இது இருக்குது. ஓகேயா? நம்ம எங்கே ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம், பிட்வீன் F and C. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை லென்ஸுக்கு நியர்பை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே பிளேஸ் பண்ணோம், இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணோம். அடுத்து பியாண்டு சி, நெக்ஸ்ட்டு அட் சி, அதில் பிளேஸ் பண்ணோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், பிட்வீன் C and F. அப்போ அடுத்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம், அட் F. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் ஐடியா. இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை படிக்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அட் F, அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸில் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பிரின்சிபல் ஃபோக்கஸில் பிளேஸ் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா லென்ஸில் அந்த லைட் ரேஸ் எல்லாம் பட்டுட்டு
இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து பார்த்தோம்னா கன்வெர்ஜ் ஆகுது. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எது ரொம்ப லென்ஸுக்கு நியர்பையாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இங்கே இது என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியாத கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து லென்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட இமேஜ் வந்து விழுகுது. ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வென் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் த ஃபோக்கஸ் எ ரியல் இமேஜஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் நமக்கு இமேஜ் கிடைக்குது. தி சைஸ் ஆஃப் த இமேஜஸ் மச் லார்ஜர் தேன் தட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே, இங்கே நமக்கு வந்து பார்த்தோம்னா இமேஜோட சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லார்ஜர் சைஸில் இருக்குது. ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட சைஸோட கம்பேர் பண்ணும்போது இமேஜோட சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மச் லார்ஜர் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து நம்ம ஆப்ஜெக்டை எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிட்வீன் எஃப் அண்டு ஓ. ஓகேயா, ஸோ அடுத்த ஆப்ஜெக்டை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிட்வீன் எஃப் அண்டு ஓ. ஓ ஆப்டிக்கல் சென்டர் இங்கே இருக்கு. ஸோ எஃப் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கு. ஸோ இன்பிட்வீன் பிளேஸில் நம்ம யாரை பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி லைட் ரேஸ் வந்து பார்த்தோம்னா லென்ஸில் படுது, பட்டுட்டு லென்ஸுக்கு ரைட் சைடில் இமேஜ் கிடைக்கிறதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் அ இமேஜ் ஆன் தி ரைட் சைட் ஆஃப் த லென்ஸ் வி கெட் த இமேஜ் இன் த பேக் சைட் ஆஃப் தி லென்ஸ் பேக் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஜெக்டோட பேக்லேயே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இமேஜ் கிடச்சிருக்கு ஏ டேஷ் பி டேஷ். ஆனால் இங்கே கிடச்சிருக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா விச் இஸ் எரெக்ட். ஓகேயா, வென் வி கம்பேர் டு தி ஆப்ஜெக்ட் திஸ் இமேஜ் சைஸ் இஸ் லார்ஜர். ஓகேயா, இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கிடச்சதெல்லாம் இன்வெர்டட் இமேஜஸாக இருந்தது, இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா எரெக்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ த சைஸ் ஆஃப் தி இமேஜ் இஸ் லார்ஜர் தென் தேட் ஆஃப் தி சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்சஸ். கான்வெக்ஸ் லென்சஸ் ஆர் யூஸ்ட் அஸ் கேமரா லென்சஸ். கேமராவில் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். தே ஆர் யூஸ்ட் அஸ் மேக்னிஃபையிங் லென்ஸ் மேக்னிஃபை பண்ணுறதுக்கும் மைக்ரோஸ்கோப்பில் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். தே ஆர் யூஸ்ட் இன் மேக்கிங் மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் அண்டு ஸ்லைடு ப்ரொஜெக்டார்ஸ். ப்ரொஜெக்டார்ஸில் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். தே ஆர் யூஸ்ட் டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்டு ஹைப்பர் மெட்ரோஃபியா. ஸோ லாங் சைட்டனஸ் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம எந்த லென்ஸை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, எந்த ப்ராப்ளத்துக்கு லாங் சைட்டனஸ் தூர பார்வை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான அந்த டிஃபெக்டை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு அவங்களோட ஸ்பெக்டக்கிள்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பிக்சர்ஸாக நான் வச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதே இமேஜ் ஃபார்மேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத நோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸு, தென் ஸ்க்ரீன், கேண்டில். ஸோ இதெல்லாமே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வேண்டிய திங்ஸ் இதெல்லாமே. தென் ஒயிட் சார்ட் பேப்பர், இந்த லென்ஸுக்கான ஃபோக்கல் லென்த் வேல்யூ என்ன அப்படின்றத அவங்களே டினோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கான இந்த லென்ஸ் ஃபோக்கல் லென்த் வேல்யூ 20 சென்டிமீட்டர், இதோட 2F வேல்யூ 40 சென்டிமீட்டர். ஸோ 40 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ அதுதான், சியோட வேல்யூவும் அதுதான். ஓகே, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி வேல்யூ அதுதான். ஸோ சார்ட் பேப்பரில் நோட் பண்ணிடுறாங்க. நீ எப்படி இப்போ புக்கில் F1, F2, 2F1, 2F2 பார்த்தியோ அதே மாதிரி இங்கே வேல்யூஸ் நோட் பண்ணிடுறாங்க. ஸோ நோட் பண்ணக்கூடிய டைமில் உனக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட், இங்கே கேண்டிலில் தான் நம்ம ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் வெரி ஃபார் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இது இருக்குது. ஸோ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இது இருக்கக்கூடிய டைமில் லென்ஸில் வந்து கேப்சர் ஆகுது. கேப்சர் ஆகி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்க்ரீனில் கிடைக்குது. ஸ்க்ரீனில் எடுத்த உடனே கிடச்சிடாது. நம்ம ஸ்க்ரீன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் டூ அண்ட் ஃப்ரோ மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா, டூ அண்ட் ஃப்ரோ மூவ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய டைமில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அந்த பாயிண்ட்டில் வந்து ஸ்க்ரீன் அப்படியே பிளேஸ் பண்ணிடணும். பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரின்சிபல் ஃபோக்கஸாக தான் இருக்கும். ஸோ இமேஜோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஹைலி டிம்னிஷ்ட். நேச்சர் என்ன அப்படின்னா ரியல் அண்டு இன்வெர்ட்டட்.
எந்த பொசிஷனில் கிடச்சிருக்கு அப்படின்னா அட் எஃப் டூ. ஓகேயா, எஃப் டூவில் வந்து பார்த்தோம்னா அதுக்கான இமேஜ் வந்து கேப்சர் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பியாண்டு டூ எஃப் ஒன். ஸோ பிளேஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா பிட்வீன் எஃப் அண்டு டூ எஃப், அதாவது லென்ஸுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய எஃப் டூ டூ எஃப்டுக்கும் இன்பிட்வீனில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இமேஜ் வந்து கேப்சர் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அந்த இமேஜ் கேப்சர் வந்து நமக்கு கிளியராக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே நைட் மூட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைஸ் டிம்னிஷ்ட், நேச்சர் ரியல் அண்டு இன்வெர்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட் டூ எஃப் டூ, லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டூ எஃப் டூவில் பிளேஸ் பண்ண இமே ஆப்ஜெக்டை டூ எஃப் ஒனில் பிளேஸ் பண்ணும்போது இமேஜ் வந்து டூ எஃப் டூவிலே கிடச்சிருது. ஓகே, ஆப்ஜெக்டை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம், லென்ஸோட லெஃப்ட் சைடில் டூ எஃப் ஒன்னில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இமேஜ் நமக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்னா டூ எஃப் டூவிலே கிடச்சிருது. ஸோ சைஸ் வந்து சேம் சைஸ், நேச்சர் ரியல் அண்டு இன்வெர்டட், பொசிஷன் அட் டூ எஃப் டூ. ஓகே, ஸோ அதோட அந்த இது பார்த்த இமேஜ் பார்த்தா அப்படின்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட அந்த ஃப்ளேம் மாதிரியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் எஃப் டூ அண்டு டூ எஃப் டூ. ஸோ இமேஜோட ஃபார்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பியாண்டு டூ எஃப் டூ. ஓகேயா, பியாண்ட் டூ எஃப் டூ. பர் இமேஜோட அந்த கிளாரிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இங்கே இமேஜுக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைஸ் என்லார்ஜ்டு, ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட அந்த ஃப்ளேமை விட இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட ஃப்ளேம் வந்து பார்த்தோம்னா என்லார்ஜ் ஆகி தெரியுது. நேச்சர் ரியல் அண்டு இன்வெர்டட், இன்வெர்டட் தலையில்லாத நமக்கு தெரியுது. எந்த பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பியாண்டு டூ எஃப் டூ, டூ எஃப் டூக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தோம்னா இமேஜ் வந்து நமக்கு கேப்சர் ஆகிருக்கு. எவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு பாரு, ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தோம்னா ஏதோ அழகாக பர்ன் ஆகுற மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு அட் எஃப் ஒன். எஃப் ஒனில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இது விழுகுது. ஸோ அதனால் நம்ம என்ன கேரக்டர்ஸில் என்ன கொண்டு வர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜோட சைஸ் வந்து ஹைலி என்லார்ஜ்டு, நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ரியல் அண்டு இன்வெர்டட். ஓகே, பொசிஷன் எங்கே அப்படின்னா வெரி ஃபார், அதாவது இந்த எஃப் ஒன் டூ எஃப் ஒன் எஃப் டூ டூ எஃப் டூ இந்த டிஸ்டன்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப தள்ளி கிடைக்குது. ஸோ அதான் வெரி ஃபார். ஓகே, ஸோ இப்போ அதோட கிளாரிட்டியை வந்து அகெயின் வந்து நைட் மூட்லஸ் அதோட கிளாரிட்டியை உனக்கு காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் எஃப் ஒன் அண்டு லென்ஸ், எஃப் ஒனுக்கும் லென்ஸுக்கும் இடையில் பிளேஸ் பண்ணுறாங்க. இமேஜ் வந்து இங்கே நமக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கல, அதுக்கு பதிலாக இமேஜ் எங்கே கிடைக்குதுன்னு பாரு, ஆப்ஜெக்டுக்கு பேக் சைட்லேயே நமக்கு இமேஜ் கிடைக்குது. ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அதே சைட்லேயே நமக்கு இமேஜ் கிடைச்சிருது. ஓகே, ஸோ சைஸ் வந்து என்லார்ஜ்ட், நேச்சர் வந்து விர்ச்சுவல் அண்டு எரக்ட். இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜாக இருக்குது அண்ட் ஆல்சோ எரக்ட், எரக்ட் மீன்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் த சேம் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ஆன் த சேம் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உனக்கு அந்த ஆப்ஜெக்டை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக அதோட இமேஜஸ் வந்து நமக்கு எங்கே கிடச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடியா உனக்கு இதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்.